ஐஸ்வர்யா ராஜேஷோட படத்துக்கு தட போட்ட கோர்ட். இப்படி ஒட்டுமொத்த படமும் ஒன்னா வந்தா எதப்பா பாக்குறது? விவாகரத்து எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. அமீர்கானின் முன்னாள் மனைவி எஸ்எஸ் ராஜமௌலிக்கே நோ சொன்ன தமிழ் நடிகர். கேஜிஎஃப் த்ரீல மிரட்ட போறாரா அஜித்? ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் பயமா இருக்கு. கோட் பட நடிகை நடிகர்கள் அமிதாப் பச்சன் பிரபாஸுக்கு நோட்டீஸ். காரணம் என்ன? கல்யாணம் ஆகி ஒரு மாசம் ஆச்சான், கணவர் கூட ஹனிமூன் ட்ரிப் போய் கொண்டாடின நடிகை. சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். தமிழ் நடிகையான ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்பப்போ மலையாள படத்துலையும் நடிச்சுட்டு வராங்க. கடந்த வருஷம் அவங்க புலிமடா அப்படிங்கிற படத்துல நடிச்சாங்க. இப்போ அவங்க அஜயந்த ரெண்டாம் மோஷனம் அப்படிங்கிற படத்துல நடிச்சுட்டு வராங்க. இந்த படத்துல அவங்க டொவினோ தாமஸ் ஜோடியா நடிக்கிறாங்க. இன்னொரு நாயகியா கிருத்தி ஷெட்டி நடிக்கிறாங்க. இந்த படத்தை ஜித்தின் லால் இயக்குறாரு. மேஜிக் ஃப்ரேம் நிறுவனத்தின் சார்பில் லிஸ்டின் ஸ்டீஃபன் தயாரிக்கிறாரு. வர செப்டம்பர் 12ஆம் தேதி படம் வெளிவருவதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில எர்ணாகுளத்தை சேர்ந்த டாக்டர் வினித்துங்கிறவரு படத்துக்கு எதிராக கொச்சி முதன்மை கோர்ட்ல வழக்கு போட்டிருக்காரு. அதில் படத்தை தயாரிக்க தங்கிட்ட 3 கோடியே 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்ததாகவும், அதனை திருப்பி கொடுக்காம தயாரிப்பாளர் ஏமாத்திட்டதாகவும், தன்னோட கடனை திருப்பி செலுத்தாத வரைக்கும் படத்தை ரிலீஸ் பண்ண தடை விதிக்கணும்னு தன்னோட மனுவில் கூறியிருந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அஜயண்ட ரெண்டாம் மோஷனம் படத்தை தியேட்டர் மற்றும் ஓடிடியில் வெளியிட தடை விதித்து உத்தரவு போட்டிருக்கு. இந்த வருஷத்தில் தமிழ் சினிமாவோட முக்கிய கொண்டாட்ட நாட்களில் ஒன்றா ஆகஸ்ட் 15 இருக்க போகுது. வியாழக்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து 4 நாள் கிடச்சிருக்கிறதுனால நிறைய பேர் லீவ் மூடில் இருப்பாங்க. இதனால் பல படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப மாதத்துக்கு அப்புறமா ரிலீஸுக்கு எதிர்பார்க்கப்பட்ட அந்தகன் படம் ஆகஸ்ட் 15 வெளியாக இருக்கு. இந்த படத்தோட ப்ரமோஷன் பாடலான தி அந்தகன் ஆந்தம் பாடலை விஜய் வெளியிட்டிருக்கிறாரு. பா ரஞ்சித் விக்ரம் கூட்டணியில் தங்கலான் படத்தையும் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ரிலீஸ் செய்யறதா படக்குழு அறிவிச்சிருக்கு. தங்கலான் படக்குழு தன்னோட ப்ரமோஷனை தொடங்கிருச்சு. பொன்னியின் செல்வன் டீம் போல இந்த படக்குழுவும் பல ஊர்களுக்கு ப்ரமோஷனுக்கு போக இருக்கிறதா தகவல். இதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் நடித்த ஹீரோயின் சென்ட்ரிக் படமான ரகு தாத்தாவும், அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அருள்நிதி நடித்த ஹாரர் படமான டிமாண்டி காலனி 2 படமும் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக இருக்கு. இந்தி நடிகர் அமீர்கானும் இயக்குனர் கிரண் ராவும் காதலிச்சு 2005 கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு ஆசாத் அப்படிங்கிற மகன் இருக்காங்க. இந்த நிலையில 2021 அமீர்கானும் கிரண் ராவும் டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சுட்டாங்க. இப்போ விவாகரத்து பத்தி பேசினப்போ கிரண் ராவ் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. விவாகரத்து எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. வருஷங்கள் போக போக மனுஷர்களோட மனநிலை மாறுது, நமக்கு பிடிச்சமான விஷயங்களும் மாறுது. அதன்படி விவாகரத்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினச்சேன், விவாகரத்தும் வாங்கினேன். அமீர்கான கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நான் தனியாக சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ் ராஜமௌலி, நானி, பாகுபலி, RRR அவர் படங்கள் மூலமாக இந்திய சினிமாவில் தனக்கான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய முன்னணி இயக்குனர். இப்போ இவர் படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது பல நடிகர்களுக்கு கனவாகவே இருக்குது. ஆனால் முன்னாடி இவர் படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் சில நடிகர்கள் நடிக்க மறுத்துட்டாங்க. அந்த வரிசையில் தமிழில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய சூர்யா ராஜமௌலி படத்தில் நடிக்க மறுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத பல பேட்டிகளில் அவரே சொல்லியிருக்கிறாரு. இது பற்றி சூர்யா பாகுபலி படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க அவரை அணுகுனதாகவும், ஆனால் சூர்யா அந்த வாய்ப்பை மறுத்துட்டதாகவும், அந்த முடிவுக்கு அவர் வருந்துறதாகவும் சொல்லியிருக்கிறார். நடிகர் அஜித்குமார் அடுத்தடுத்து கேஜிஎஃப் பட இயக்குனர் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் நடிக்க போகிறதாகவும், கேஜிஎஃப் யூனிவர்ஸ்லேயும் நடிகர் அஜித் இணைய போகிறதாகவும் பரபரப்பான தகவல்கள் கோலிவுட்டில் பரவலாக பேசப்பட்டு வருது. KGF 1 மற்றும் 2 இந்திய அளவில் பிரபலமானவர் இயக்குனர் பிரசாந்த் நீல். யஷ் நடித்த படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் மிரட்டிய நிலையிலையும், தெலுங்கில் பிரபாஸ் நடித்த சலார் 1 படத்தை இயக்கியும் வெற்றி கண்டார். அடுத்து சலார் 2 படத்தை இயக்கி வர்றாரு பிரசாந்த் நீல். இந்த நிலையில் KGF யூனிவர்ஸில் அஜித்குமார் ஒரு முக்கிய அங்கமாக இணைய போகிறதாகவும், KGF 3 படத்தில் யஷும் அஜித்குமாரும் இணைஞ்சு நடிக்க போகிறதாகவும் தகவல் வெளியாயிட்டு வருது. பிரசாந்த் நீலை ஏற்கனவே டாலிவுட் நடிகர்களான ராம்சரண் மற்றும் ஜூனியர் NTR புக் செஞ்சிட்டதாகவும்,
கேஜிஎஃப் 3 பாகம் வெளியாக இன்னும் பல வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. இதுக்கடையில் அஜித்தை பிரசாந்த் நீல் எப்படி இயக்க போறாருன்னு தெரியல. மல்டி ஸ்டார் படமா பிரசாந்த் நீல் உருவாக்கினா மட்டுமே சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழில் விஜய் ஆண்டனியோட கொலைப்படம் மூலம் அறிமுகமான மீனாட்சி சௌத்ரி தற்போது விஜய் ஜோடியா தி கோட் படத்தில் நடிச்சிட்டு வராங்க. தெலுங்குலேயும் பிரபல நடிகையாக இருக்கிறாங்க. இந்த நிலையில் மீனாட்சி சௌத்ரி அளிச்சிருக்கிற பேட்டியில் எனக்கு நிறைய சான்ஸ் வருது, இது மகிழ்ச்சி அளிக்குது. விஜய் ஜோடியா நடிச்சிருக்கிற தி கோட் படம் பான் இண்டியா படமாக செப்டம்பர் மாதம் திரைக்கு வருது. துல்கர் சல்மானுக்கு ஜோடியா நடிச்சிருக்கிற லக்கி பாஸ்கர் திரைப்படமும் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. தெலுங்கில் வெங்கடேஷ் ஜோடியா புது படத்தில் நடிச்சிட்டு வர்ற வருண் தேஜ் ஜோடியா மட்கா படத்துலையும் நடிக்கிறேன். எல்லா பட சான்ஸுமே கடவுள் எனக்கு கொடுத்த வரம். நான் நடிக்கிற எல்லா படங்களுமே பான் இண்டியா படங்கள். இதை நினைக்கும் போது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இன்னொரு பக்கம் பயமாகவும் இருக்குது. இளம் நடிகர்களுக்கும் சீனியர் நடிகர்களுக்கும் ஜோடியாக நடிக்கக்கூடிய சான்ஸ் எனக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ் நடிப்பில் வெளியான திரைப்படம் கல்கி 2898 AD. இதில் அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், கமல்ஹாசன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வெளியான 15 நாட்களில் உலகம் முழுவதுமே 1000 கோடி ரூபாய் வசூலீட்டியிருக்குதுன்னு படக்குழு தெரிவிச்சுது. இந்த நிலையில் இப்போது கல்கி திரைப்படம் சர்ச்சையில் சிக்கியிருக்கு. என்னென்னா, இந்துக்கள் மத உணர்வை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் படத்தில் இருக்குதுன்னு சொல்லி பிரபாஸ் மற்றும் அமிதாப் பச்சன், இயக்குனர் நாகஸ்வின் உள்ளிட்டோருக்கு கல்கிதா மடாதிபதியான ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. கல்கி அவதாரம் பற்றி புராணங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறதுக்கு முரணாக படம் இருக்கிறதாவும் இது தப்பானதுன்னு நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கு. கல்யாணமாகி 1 மாதம் நிறைவடைஞ்சதை நடிகை சோனாக்ஷி சின்ஹா தன்னோட கணவரோட ஹனிமூன் ட்ரிப் போய் கொண்டாடி மகிழ்ந்திருக்காங்க. பாலிவுட்ல முன்னணி நடிகையாக வலம் வரக்கூடியவர் சோனாக்ஷி சின்ஹா. இவங்க தமிழில் ரஜினிகாந்த் கூட ஜோடியாக லிங்கா திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஜாகிர் இக்பால் அப்படிங்கிறவங்களை கடந்த சில வருஷமாக காதலிச்சுட்டு வந்தாங்க. இந்த ஜோடிக்கு கடந்த மாதம் 23ஆம் தேதி கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. அந்த வகையில் கல்யாணமாகி 1 மாதம் நிறைவடைஞ்சிருக்கிறத கொண்டாடும் விதமாக பிலிப்பீன்ஸ் நாட்டுக்கு ஹனிமூன் ட்ரிப் போயிருக்கிறாங்க சோனாக்ஷி. பிலிப்பீன்ஸில் இருந்த 1 வாரம் சரியான நேரத்தில் சாப்பிட்டு தூங்கி உடல்நலத்தை கவனிச்சுக்கிட்டது ஒரு லைஃப் சேஞ்சிங் அனுபவமாக இருந்துச்சுன்னு சோனாக்ஷி குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களோட ஹனிமூன் ட்ரிப் ஃபோட்டோஸை பார்த்த ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வரதோட அவங்க பதிவிட்ட புகைப்படங்களுக்கு லட்சக்கணக்கில் லைக்குகளையும் அள்ளி குவிச்சுட்டு வராங்க. இந்த மாதிரி சினிமா தொடர்பான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் கனிமொழி பழனிசாமி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.